ஜெய் ராமானுஜா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் பிரபுவே நீங்களும் லலிதா சகியும் ஒன்றாக ஊஞ்சல் ஆடுவதை பார்க்க நான் ஆசை கொள்கிறேன் என்றார் நாரத முனிவர் விளக்கும் எளிய கதை ஒருமுறை முறை விரஜபூமிக்கு வந்த நாரதமுனிவர் தன் வீணையை மிக அழகாக வாசித்தார் இதை கேட்டு மயங்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாரத முனிவருக்கு வேண்டிய வரமளிக்க தயாராக இருந்தார் நாரதர் எனக்கு இப்பொழுது எந்த வரமும் தேவையில்லை தேவைப்படும் பொழுது நானே கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணரும் சம்மதித்தார் ஒருநாள் அனைத்து சகிகளும் ஒன்று சேர்ந்து லலிதா குண்டத்திற்கு அருகில் கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் ஒரு ஊஞ்சல் திருவிழா நடத்த முடிவு செய்தனர் அதற்காக ஒரு ஊஞ்சலை தயார் செய்து அதனை அலங்காரம் செய்து அனைத்து சகிகளும் பகவான் கிருஷ்ணரும் தயாராக இருந்தனர் எனினும் ஸ்ரீமதி ராதாராணி அங்கு வரவில்லை அவர் இல்லாமல் விழா தொடங்க முடியாது எனவே அனைவரும் அவருக்காக காத்திருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த முனிவர் நடக்கவிருக்கும் விழா பற்றி அறிந்து கொண்டார் பகவான் கிருஷ்ணரிடம் அன்றொரு நாள் தாங்கள் எனக்கு வரமளிப்பதாக கூறினீர்களே அந்த வரத்தை நான் இப்பொழுது கேட்கப் போகிறேன் அதை மறுக்காமல் தர வேண்டும் என்று கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒப்புக்கொண்டார் நாரதர் பிரபுவே நீங்களும் லலிதா சகியும் ஒன்றாக ஊஞ்சலாடுவதை பார்க்க நான் ஆசை கொள்கிறேன் என்று கூறினார் இதைக் கேட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இது மிகவும் எளிது ஊஞ்சல் தயாராக உள்ளது ராதாராணியும் இன்னும் வரவில்லை ஆகையால் நானும் லலிதாவும் ஊஞ்சலாடுகிறோம் என்று கூறினார் இதைக் கேட்ட நாரதமுனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் லலிதா சகி வருத்தம் வருத்தமடைந்தார் ஏனெனில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவரது பிரியதோழி ஸ்ரீமதி ராதாராணியுடன் ஊஞ்சலில் ஆடுவதையே விரும்பினார் லலிதா தயக்கத்தை உணர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் லலிதா கரத்தை பிடித்து தன் அருகில் அமர வைத்து ஊஞ்சலில் ஆடத்துவங்கினார் இதை கண்ட நாரத முனிவர் மற்றும் சகிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் நாரத முனிவர் உடனடியாக அங்கிருந்து மறைந்தார் லலிதா குண்டத்திலிருந்து ஸ்ரீமதி ராதாராணியின் இருப்பிடத்திற்கு சென்று நாரதர் ஸ்ரீமதி ராதாராணியின் அறைக்கு சென்று அவரிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவினார் ராதாராணி மிகவும் மகிழ்ச்சியாக நான் கிருஷ்ணருடனான ஊஞ்சல் திருவிழாவிற்கு என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார் நாரதர் சிரித்து கொண்டே பாவம் நீங்கள் இங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா நீங்கள் இல்லாமல் லலிதா சகியுடன் ஊஞ்சல் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் ராதாராணியால் இதை நம்ப முடியவில்லை நாரதர் வேண்டுமென்றால் நீங்களே லலிதா குண்டத்திற்கு சென்று உறுதி செய்து கொள்ளுங்களேன் என்று கூறினார் உடனடியாக ஸ்ரீமதி ராதாராணி லலிதா குண்டத்திற்கு விரைந்தார் தூரத்திலிருந்து பார்த்த அவருக்கு கிருஷ்ணரும் லலிதா சகியும் ஊஞ்சலாடுவது தெரிந்தது மிகுந்த கோபத்துடன் அங்கிருந்து சென்றார் வெகு நேரமாகியும் ராதாராணி வராததால் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்தேகமடைந்தார் சுற்றும் முற்றும் பார்த்தார் முனிவரை காணவில்லை நாரதர் தான் ஏதோ கலகம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணிய ஸ்ரீ கிருஷ்ணர் ராதாராணியை அழைத்து வர தானே சென்றார் பல இடங்களில் தேறிய பிறகு ராதாராணி ஒரு பாறையின் மேல் அமர்ந்து மிகவும் கோபமாக அழுது கொண்டிருந்ததை பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ராதாராணியின் அருகில் சென்று அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தார் ஆனால் ராதாராணி எதையும் கேட்க தயாராக இல்லை மிகவும் கோபமாக இனி நான் உங்களுக்கு தேவையில்லை ஊஞ்சலாட இன்று முதல் உங்களுக்கு லலிதா கிடைத்து விட்டாலே அவளுடன் ஊஞ்சலாடுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி எனில் நீங்கள் லலிதாவுடனே மகிழ்ச்சியாக இருங்கள் நான் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக ஒன்றும் செய்யப்போவதில்லை சொல்லவும் போவதில்லை என்று வருத்தத்துடன் கூறினார் கிருஷ்ணர் நான் லலிதாவுடன் ஊஞ்சலாடியது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் நாரதர் கூறினார் என்று பதிலளித்தார் ராதாராணி கிருஷ்ணருக்கு இப்பொழுது புரிந்தது நாரதரின் கலகம் ராதாராணியிடம் தான் அளித்த வரத்தை பற்றியும் நாரதரின் வேண்டுகோள் பற்றியும் விளக்கிய ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு நாரதர் தங்களுக்குள் கலகம் ஏற்படுத்தியுள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டினார் லலிதாவிற்கு தன்னுடன் ஆட விருப்பமில்லை என்பதையும் தான் தான் நாரதரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக லலிதாவை வற்புறுத்தினேன் என்பதையும் விளக்கினார் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த விளக்கங்களை கேட்ட ராதாராணி சமாதானமடைந்தார் பின்னர் இருவரும் மகிழ்ச்சியாக ஊஞ்சலாடுவதற்காக லலிதா குண்டம் நோக்கி நடந்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் இந்த குட்டி பிணக்கின் மூலம் பிரேமரசத்தை பெருக்கவே நாரதமுனிவர் இது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி அனைவரையும் ஆனந்தப்படுத்தினார் நாரத முனிவர் கலகம் நன்மைக்கே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்